மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம். இந்த லோடு வந்து நமக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டர் தான் கொடுத்தாங்க. நம்ம போர்ட்டரோட செகண்டு அவுட்டேஷன் ட்ரிப்பு நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ வாடகை கிடச்சிது, எவ்வளோ நம்ம கமிஷன் கொடுத்தோம், எல்லாமே போக நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது கூட நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வந்து புதுசாக வண்டி எடுத்து ஓடினா நமக்கு வந்து ப்ராஃபிட் நிற்குதா நிற்கலையா, டீவு கட்ட போக நம்ம வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியுமா, எவ்வளோ வந்து மாதம் சம்பாதிக்கலான்ற டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸை சொல்கிறேன், அதுக்கப்புறமா வந்து இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை வேலப்பஞ்சாடியில் ஸ்டார்ட் பண்ணி பெங்களூரில் வந்து கொடாத்தின்ற ஊருக்கு வந்து போனோம். கொடாத்தின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து விப்ரோ கம்பெனி, அங்கே வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து யார் நமக்கு வந்து கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டர். போர்ட்டரில் வந்து நம்ம அவுட்டேஷன் ஆன் பண்ணியிருந்தனால நமக்கு வந்து இந்த ட்ரிப் வந்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம வந்து பெங்களூர் போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் லைவ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து சரியாக நான் நல்லா கிளியராகவும் இல்லை. ஸோ ஃபோன் ஃபேஸ் இல்லாதனால வந்து நான் வந்து லைவ் போட்டு இது பண்ணேன். ரொம்ப நாளாக வீடியோ போடலையே அப்படின்றதுனால போட்டு கிளியர் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாது, ஸோ எனக்கு புரியுது அது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இப்போ நான் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து வேலப்பஞ்சாடியில் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து அதே கம்பெனிக்கு தான் போகிறோம். ஸோ அதே போர்ட்டர் தான். இப்போ இதோட வாடகை எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ வெயிட்டிங் சார்ஜ் ஆச்சு, அப்புறம் வந்து டோலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, நம்ம எவ்வளோ கமிஷன் கொடுத்தோன்றதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 மணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ தான் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்து பூந்தமல்லி பாரியோக சிக்னல் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து மேப் வந்து 3 ரூட்டை வந்து சஜஷன் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்னையிலேருந்து நம்ம பெங்களூர் போகிறதுக்கு 3 ரூட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூட் வந்து நம்ம வந்து வேலப்பஞ்சாவடி, அடுத்து பூந்தமல்லி, பூந்தமல்லியிலேருந்து குன்றத்தூர், அந்த நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போனோம்னா குன்றத்தூர் வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அதே தான் நம்ம வந்து அந்த ரூட் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஆற்காடு, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர், அந்த ரூட் வழியாக போகலாம். ரெண்டாவது ரூட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டை போனோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடை போனோம் அப்படின்னா வேலப்பஞ்சாவடி பூந்தமல்லி ஸ்ட்ரெயிட் ரோடு போனோம், திருமலிசை, ஸ்ரீபெரும்புத்தூர், ஆற்காடு, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர், இந்த ரூட் ஒன்று போகலாம். மூணாவது ரூட் வந்து பார்த்திங்கன்னா இதே வேலப்பஞ்சாடி பூந்தமல்லி திருமலிசை ஸ்ரீபெரும்புத்தூர் ஆற்காட்டில் வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து ராணிப்பேட்டை வழியாக உள்ளே போய் நம்ம சித்தூருக்குள்ளே போவோம். சித்தூர்லேருந்து நம்ம வந்து கோளாறு ஒஸ்கோட்டா வழியாக வந்து நம்ம பெங்களூருக்கு வந்து ரீச் பண்ணுவோம். டோட்டலாக வந்து 3 ரூட் இருக்குது. இந்த 3 ரூட்டுக்குமே வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் வந்து நம்ம 3வது ரூட்டில் போனோம் அப்படின்னா 2 ஸ்டேட் பர்மிட் எடுக்கணும். ரெண்டு பர்மிட் எடுக்கணும். ஆந்திரா பர்மிட் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்கும், அடுத்து கர்நாடகா பர்மிட் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நம்ம இந்த மெயின் ரூட்டில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து திருமலிசை வழியாக வந்து போனோம் அப்படின்னா இதில் வந்து டோல் அதிகம். நம்ம வந்து இந்த ரூட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அவுட்டர் ரிங் வழியாக ரோடு வழியாக போய் நம்ம குன்றத்தூர் போயிட்டு குன்றத்தூர்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டோல் மிச்சமாகும். ஸோ அதனால் இந்த ரூட் வந்து சஜஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டர் நமக்கு வந்து எந்த ரூட்டை சஜஷன் பண்ணுதோ அந்த ரூட்டில் தான் நம்ம வந்து ஓட்ட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, போர்ட்டரை வந்து கண்டினியூ ஓட்டுறவங்களுக்கு தெரியும். போர்ட்டர் சொல்கிற ரூட்டில் தான் நம்ம போனோம். போர்ட்டரை நம்ம வந்து கைட் பண்ணுற ரூட்டில் தான் நம்ம வந்து போனோம். நம்ம வந்து ஷார்ட்கட் தெரியும், நம்ம வந்து ஈஸியாக வந்து போக தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வரும், அதிகமாக டிஃப்ரெண்ட் கொடுக்கும். வெயிட்டிங்கில் இருந்தாலும் வெயிட்டிங் வராது. அதே மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண, இப்போ 10,000 ரூபா காட்டியிருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து அவ்வளோ வராது, அமௌண்ட் வந்து கம்மியாகும். நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி கேட்போம். அவங்க கேட்கும்போது அவங்க வந்து மேப்பை பார்த்து சொல்லுவாங்க, மேப் சஜஷன் பண்ண ரூட்டு வந்து போனோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து போர்ட்டர் வந்து லாங்கஸ்ட் வே தான் சஜஷன் பண்ணோம். ஒரு சில நேரத்தில் டிராஃபிக்காக இருக்குது, அது மாதிரி நேரத்தில் மட்டும்தான் வந்து ஷார்ட்கட்டு அது மாதிரி கூப்பிட்டு போவோம். மோஸ்ட்லி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டர் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக கூப்பிட்டு போனால் தான் வந்து கிலோமீட்டர் அதிகமாக போகும். கிலோமீட்டர் அதிகமாக போனால் பார்ட்னருக்கு வந்து, பார்ட்னர் மீன்ஸ் நம்ம தான் வந்து அவங்களுடைய பார்ட்னர்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து சும்மா அது பேருக்கு தான்.
அந்தளவுக்குலாம் வந்து இப்போ அந்தளவுக்கு பார்ட்னர் எஃபெக்டிவ்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு ரிக்வஸ்ட் பண்ணாவோ உடனே வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னொன்று வந்து அதிகமான பேர் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க, அதிகமான பேருக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் வந்து சரியாக இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா உடனே வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ போர்ட்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி அவுட்டேஷன் வந்தால் ரொம்ப சூப்பர். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாடகையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பெங்களூருக்கு கொடாத்து விப்ரோ கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடை தாண்டி போயிட்டுருக்கோம். அவுட்டர் ரிங் ரோடில் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம், இதுலேருந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் ரோடில் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து குன்றத்தூர் மாதா காலேஜிலேருந்து ரைட் எடுத்து அப்படியே போயிடலாம். ஸோ இதுதான் இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 310 கிலோமீட்ரு. ஸோ இந்த 310 கிலோமீட்டருக்கு வந்து போர்ட்டர் வந்து எவ்வளோ வந்து வாடகை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ரிப்பு முடிக்கும்போது தான் தெரியும் எக்ஸாக்டாக. நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து வாடகை வந்து ஃபைனலாக நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 310 கிலோமீட்டரு. நம்ம வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து போர்ட்டலில் வந்து டோல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 775 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்போட டோட்டல் ஃபேர் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 10675 ரூபா நமக்கு வந்து வந்துச்சு. இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து பர்மிட் சார்ஜ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 110 ரூபா. இந்த 110 ரூபா வந்து நம்ம வந்து நானே போட்டேன் பர்மிட்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணாங்களோ அதையே வந்து நம்ம போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இதே வந்து நம்ம வெளியே போட்டோம் அப்படின்னா ஒரு இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து வெறும் 50 ரூபா வாங்குவாங்க, இப்போலாம் வந்து 100 ரூபா கேட்குறாங்க. அமௌண்ட் பர்மிட் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து 110 ரூபா அப்படின்னா அவங்க ஒரு 100 ரூபா சேர்த்து போட்டு 210 ரூபா கேட்குறாங்க. டோட்டலாக வந்து அவங்க சாலிச்சே வந்து 300 ரூபா கணக்கு போயிடுது. ஸோ அதனால் வந்து பர்மிட் போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது. நீங்களே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பெங்களூருக்கு எப்படி பர்மிட் போகிறது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். அந்த டீட்டெயிலை மட்டும் வண்டி டீட்டெயிலை ஃபில் பண்ணி அடிச்சிங்கனாவே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எப்போயாவது ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் முன்னப்பினாக இருக்கும் சர்வர் டவுன் அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் அவங்கள கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எப்போ பெங்களூருக்குள்ளே போனாலும் நான் தான் வந்து பர்மிட் போட்டுக்கிறது. ஏன்னா அந்தளவுக்குலாம் டிஃபிகல்ட்டிஸு ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஒரு 100 ரூபா மிச்சம், நம்ம வந்து ஒரு நாள் சாப்பாடு செலவு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நேரத்துக்கான சாப்பாடு செலவுக்கு ஆகிக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஆஃப்ரோடிங் அங்கே வந்து லோடு இறக்க சொல்லுவாங்க. ஸோ இறக்க சொன்னதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா இது பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து இந்த ட்ரிப்புக்கு ஒன்று நம்ம கிடச்ச அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12000 ரூபா. ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து டீசல் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ நடுவில் போலீஸ் தொந்தரவு, நம்ம வந்து நைட்டில் கிராஸ் ஆகிறதுனால வந்து நல்ல நடுவில் வந்து போலீஸ் தொந்தரவுலாம் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப சேஃபு. மேக்ஸிமம் வந்து இது மாதிரி நைட்டில் கிராஸ் ஆகிறது ரொம்ப சேஃப்டி. ஏன்னா மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும் போலீஸ் தொந்தரவில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 2வதாக இருக்கும், நம்ம ஆளுங்க வந்து 3வது இடத்துல இருப்பாங்க. ஸோ 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் தான் பயங்கரமான போட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவு தொந்தரவு பிடிச்ச வேலையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிப்புக்கான சார்ஜஸ், நம்ம கொடுத்த சார்ஜஸ்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பர்சனலாக கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை சொல்கிறேன். வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. வண்டி எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டீவ் கட்ட முடியுமான்னு கேட்குறீங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இதை வந்து சென்னை டு ஹைதராபாத் வீடியோலேயே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். வண்டி எடுத்து ப்ராஃபிட்டாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒளியும் மறைவு இல்லாமல் எந்த பொய் இல்லாமல் நான் சொல்கிறேன். மீதி பேர் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். வண்டி எடுத்து ப்ராஃபிட்டபுளாக ஓட்ட முடியுமா அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வேலைக்கு போகிறதுக்கு வண்டி எடுத்து ஓட்டலாம் அவ்வளோதானே தவிர இது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. அந்தளவுக்குலாம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2024 2022 வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, 2023 வரைக்கும் ஓரளவு பரவலாக இருந்தது. இப்போ 2024 என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் ஃபீல்டெலாம் வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேரோட எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வடக்கன்ஸ் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து உள்ளே வந்ததுனால நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ வேலை இல்லாதவங்க நிறைய பேர் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம வந்து வண்டி எடுத்து ஓட்டினா நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. நிறைய ஒன்றுமே தெரியாமல் கூட வந்திருக்காங்க. நான் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாமல் தான் வருவோம், அது வேறு பிச்சை, அது வேறு பிரச்சனை.
இருந்தாலும் வந்து என்ன வாடகைக்கு ஓட்டினா ப்ராஃபிட்டு, என்ன வாடகைக்கு ஓட்டல ப்ராஃபிட் இல்லைன்றதை அவங்க வந்து கணிக்கவே மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம், இதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ டோல் சார்ஜ் ஆச்சு, எவ்வளோ டீசல் ஆச்சு, அது நடுவில் வந்து என்ன அது பர்மிட் எவ்வளோ செலவாச்சு, எல்லாமே வந்து நம்ம ஒரு நோட்டில் நோட்டீஸ் பண்ணி வைக்கணும். அப்படி நோட்டீஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு இந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு, எவ்வளோ வந்து நமக்கு லாஸு, எவ்வளோ இது நல்லா ஏன் கிடச்சிது இந்த ட்ரிப், அடுத்த வாட்டி நம்ம வந்து இந்த ரூட்டில் வரலாமா வேணாமா, இந்த ட்ரிப் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இருக்காதான்றதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். நம்ம வந்து சும்மா வந்து நம்ம வீடியோ போடுறோன்ற மாதிரி, நம்ம வந்து டூர் போகிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் போகிறாங்க, என்ன ப்ராஃபிட்டபுளு, ப்ராஃபிட்டபுளாக ப்ராஃபிட்டபுளாக இல்லையான்றதெல்லாம் கணிக்கவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, அது மாதிரி அவங்க ஓட்டுறதுனால நிறைய பேர் அதாவது இந்த ஃபீல்டை நம்பியே இதை தான் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக இருக்கிறவங்களோட தொழிலும் அழிஞ்சு அவங்களும் அழிஞ்சிடுறாங்க. இது மாதிரி புதுசாக வந்தவங்களும் கணிக்காதனால வாடகை நாளுக்கு நாள் குறைஞ்சிருது. ஸோ இந்த குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து 10,000 வாடகை போகுது, சாரி சென்னையிலேருந்து பெங்களூருக்கு 10,000 வாடகை போகுது அப்படின்னா, இவங்க தெரியாத வரவங்ககிட்ட வந்து 7,000 சொன்னாங்கன்னா இவங்க வந்து தலையாட்டிட்டு ஓட்டுறாங்க, அதனால வந்து 3,000 லாஸ் ஆகுது. அடுத்த ட்ரிப் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்காரங்க இங்கே சென்னைக்கு வந்திருக்கலாம், அவங்க வந்து 1,000 கம்மியாக கிடச்சா அவங்க போயிடுறாங்க, ஏன்னா வரும்போது அப் அண்ட் டவுன் வாடகை வந்தேன்னு சொல்லி அவங்களுடைய கணிப்பு. ஆனால் இது என்ன இது மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுறாங்க. 6,000 10,000 போயிட்டு இருந்த வாடகை 7,000 போச்சு, 7,000 இப்போ 6,000 போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து அடிமட்ட ரேஞ்சுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி லாஸ்ட்டில் நமக்கு டீசலுக்கும் டோலுக்கும் போக அதில் வந்து 1,000-2,000 தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கெயினாக இல்லை. இப்போ வந்து வர வர வந்து எல்லாருமே வந்து முழிச்சிக்கிட்டு இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி செஞ்சால் மட்டும்தான் வந்து இது வந்து இந்த தொழில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இதை நம்பி நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா வாழ்வாதாரம் ஃப்யூச்சரில் ரொம்ப கேள்விக்குறி தான். ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த தொழிலை நம்பி வரலாமா வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக நம்பி வரலாம். எப்படி இந்த தொழில் வந்து சூப்பரான தொழில், உங்கள் கையில் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக அமௌண்ட் கொடுக்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலை வந்து நம்பி வரலாம். மற்றபடி நீங்கள் வந்து லைன் ஓட்டியோ இல்லை லோக்கல் ஓட்டியோ போர்ட்டர் ஓட்டியோ ஆன்லைன் ஓட்டியோ நான் லாங் ஓட்டியோ அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிரைவராக போய் பாருங்கள் இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்கள். ஏன்னா பிளைண்டாக நம்ம வந்து வரும்போது நிறையா பண இழப்பு ஏற்படுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். ஸோ இதை நம்பி வந்து பிளைண்டாக வரது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் வந்து ரொம்ப பிளைண்டாக நம்பி வர முடியல, ஏன்னா நாளுக்கு நாள் வந்து வாடகை வந்து ஒரு நாள் நேற்று இப்போ நான் இன்றைக்கி 10,000 வந்திருப்பேன், நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா 9,000. அடுத்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாடகை இன்னும் குறையுது. அதாவது டீசலு டோலு மாதம் மாதம் 3 மாதத்துக்கு 1 வாட்டி 6 மாதத்துக்கு 1 வாட்டி டோலு டீசல் எல்லாமே ஏறுது. ஆனால் நம்ம தொழிலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை இறங்கும், கேட்டால் மார்க்கெட் இவ்வளோ தான் போதுன்னு வாங்க. அந்த மார்க்கெட் யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க தான் வந்து அந்த கம்மியான வாடகைக்கு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசினார வந்து நமக்கு வந்து உணர்ச்சி ரொம்ப பொங்கும். ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட ஒரு மெக்கானிக் ஷெட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த மெக்கானிக் வந்து நம்ம செய்கிற வேலைக்கு எனக்கு இவ்வளோ கூலி வேணும்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணி கேட்குறாரு. ஆனால் நம்ம தொழிலில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வாடகை கொடுத்தாலும் நான் போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த தொழில் வந்து நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே போகுது. அதுவும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அந்த சின்ன வண்டி வந்து வச்சு விட்ருக்காங்க, வச்சு ஓட்டுறவங்க நிறைய பேருக்கு வந்து அனுபவம் ரொம்ப கம்மி. அதுவும் வந்து வெளியே மார்க்கெட் என்ன போகுது, ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போயிடலாம், அடுத்த வாட்டி நம்ம வந்து இந்த வாடகை போனால் நமக்கு ப்ராஃபிட் இல்லை நான் வேறு ரூட்டு போகிறேன் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி நின்றாங்கன்னா கரெக்டாகிடும். ஆனால் அது மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஸோ மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற காசு ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் சம்பாதிக்கிற காசு என் டீவுக்கும் என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம்தான் எனக்கு நிற்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கானா இல்லை, நம்ம வந்து 10,00,000 முதல் போட்டு அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் செய்கிறது வந்து நமக்கு வந்து ஒர்த்தபிள் இல்லை. ஆனால் இதே நம்பி வந்து நம்ம லைஃப் லாங் இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலை பார்க்குறது என்னுடைய கனிவான கருத்துக்கள். ஏன்னா நானுமே வந்து ஃபஸ்ட்டு அப்ராடில் தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து இதை நம்பி வந்து அவ்வளோ இந்த தொழிலை நம்ம காப்பாற்றும் செய்யும் அப்படி இப்படிலாம் சொல்லி எவ்வளோ ட்ரீமோடு வந்தேன். ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கு பத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து இதை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம இல்லாமல் போயிடுவோன்றது தான் உண்மை. ஏன்னா அவ்வளோ கடன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. ஸோ இதையே நம்பி நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், எந்த உண்மையாக எந்த பொய்யுமே இதில் மிக்ஸ் பண்ணல, உள்ளதை உள்ளபடி உங்கள் கூட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னா நீங்கள் வந்து
ஃபஸ்ட்டு ஒரு டிரைவராக போய் பாருங்கள். டிரைவராக போய் பார்க்கும்போது ஒரு ஓனர் வந்து உங்களை கைட் பண்ணுவார், ஏன்னா அவர் ஓட்ட முதல்ல வந்து அவர் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். அவர் கைட் பண்ணுவார், அதுக்கப்புறம் அந்த தொழில் வந்து ஓகே அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கம்பெனி இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அக்ரிமெண்ட் போட்டுட்டு நல்ல பேமெண்ட் தராங்க அப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஏன்னா முதல் அதிகம், ஸோ அதிகமான முதல்ல போட்டு நமக்கு வந்து கம்மியான ப்ராஃபிட் எடுத்து நம்ம 5 வருஷம் 10 வருஷம் கட்டணும் டீவை. ஸோ டீவு கட்டுறது ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். ஸோ இதை நம்பி நம்ம வந்து வாழ்வாதாரத்தை இழக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, மாதம் வந்து ஒரு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ரூபா போய் கிடைக்குது. அந்த 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு போய்ட்டு 10 ரூபா வந்து நம்மளுடைய செலவுக்கு, அவ்வளோதான். நம்ம வெளியே போனால் என்ன சம்பாதிப்போமோ அது தான் கிடைக்கும், அந்தளவுக்கு பெருசாக இது இருக்காது. ஆனால் என்னென்னா 10 லட்ச ரூபா முதல் போட்டிருக்கீங்க, அந்த 10 லட்ச ரூபா முதல்ல வந்து நீங்கள் 5 வருஷம் கழிச்சு தான் அந்த டீவை கட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து நம்ம கம்பெனிக்கு வந்துட்டோம். இதுதான் கம்பெனி, சரியான கம்பெனி இது. ஸோ நம்ம வந்து சைடில் பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ சைடில் பார்க் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணணும் நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா நான் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானும் வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகிறதுக்கான திங்கிங்லேயும் இருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து என் மனசு வந்து ரொம்ப காயப்படுது, ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஸோ அதனால தான், ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.